கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூவரு இறைவனின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களுக்கு நல்லது நடப்பதாக. இன்றைக்கு நற்செய்தி இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை குறித்த இரகசியங்களை தெரியப்படுத்தும் ஒரு பாகம். இன்றைக்கு நற்செய்தியில் எத்தனையோ முறை பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒருவன் எடுக்கப்படுவான், ஒருவன் விடப்படுவான். ஒன்று என்கிற வார்த்தை எண்ணிக்கையின் முதலில் நிற்கின்றது. 999 என்பதை ஒன்றோடு நாம் சேர்க்கும் பொழுது அது 1000 மாறுகிறது. 100 ஆடுகள் இருக்கும்பொழுது ஒன்றை துளைத்து விட்டதனால் அந்த மேய்ப்பர் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு ஒரு ஆட்டுக்காக அவர் அலைந்து திரிந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு நாணயத்திற்காக தன்னுடைய தோழியர்கள் எல்லாம் கூப்பிட்டு வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அந்த நாணயத்தை கண்டுபிடித்த பொழுது அந்த எஜமானி மகிழ்ச்சி அடைகிறார். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எவரையும் ஒருவரையும் கூட நான் இழந்துவிடக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆக ஒன்று என்பது கடவுளுடைய பார்வையில் விலைமதிப்பில்லாதது. ஒருவன் என்கிற வார்த்தையும் இன்றைக்கு சுவிசேஷத்தில் ஏராளமாக பயன்படுத்தப்படுவதற்கு காரணம், அந்த ஒருவன் ஒருத்தி யார் என்பதை பற்றிதான். நோவா நீதிமானாயிருந்தார் கடவுளுடைய பார்வையில் என்று ஆதியாகமம் 6:9 நாம் பார்க்கிறோம். எல்லா மக்களும் பாவங்கள் செய்து கொண்டு கடவுளை எதிர்த்து பெண் கொடுப்பதையும் பெண் எடுப்பதையும் வாங்குவதையும் விற்பதையுமே வாழ்க்கையாக கொண்டிருக்கும் பொழுது நோவா என்கிற ஒரு மனிதர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததனால் அந்த ஒரு மனிதர் வழியாக கடவுள் எத்தனையோ பேரை ரட்சிப்பதற்காக வழிவகுத்து பெட்டகத்தை செய்கிறார். அந்த பெட்டகம் கட்டப்படுவதற்கு 120 ஆண்டுகளாயின. இதுவரையும் பார்த்திராத மழை வரப்போவதாகவும் கடவுளை மறந்துவிட்ட அத்தனை பேரையும் அது அழிக்கப் போகிறது என்பதும் கடவுளுடைய எச்சரிக்கை சப்தம். இதை நோவா உணர்ந்து அந்த பெட்டகத்தை கட்டுகிறார். அந்த பெட்டகம் கட்டி முடிக்க 120 ஆண்டுகள். இன்றைக்கூட நாம் கேட்போம், கடவுள் ஏன் உலகத்தை அழிப்பதில்லை? 2வது வருகை சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம். கண்ணில் இத்தனை வருஷங்கள் உருண்டோடிவிட்டன, ஆனால் கடவுள் ஏன் இன்னும் பொறுத்து கொண்டிருக்கிறார், ஏன் தாமதிக்கிறார் என்று நாம் கேட்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர் நம்முடைய மனமாற்றத்திற்காக அவர் பொறுமையோடு இருக்கிறார், காலம் தாழ்த்துகிறார். இருமாப்புள்ள மனிதர்கள் 120 ஆண்டுகள் நோவாவினுடைய கடின உழைப்பையும் அவன் வழியாக கடவுள் பேசின எந்த வார்த்தைகளையும் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. அதற்கு பதிலாக முன்பு இருந்ததை விட எச்சரிக்கையின் சப்தம் போதிக்கப்பட்ட பிற்பாடு கூட அவர்கள் அதிகமாய் குடித்தும் கலியாட்டங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அது மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பெட்டகத்தை கட்டி கொண்டிருந்த நோவாவை பார்த்து கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பா, பெருசா ஆண்டவர் பேசிட்டார், பெருசா ஓட கட்டுறான், அதாவது பெட்டகம் கட்டிட்டு இருக்கிறான், இதுல தான் நாங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட போறோமா, மழை பெருசாக வரப்போதா,
பெரிய வெள்ளங்கள் வரப்போதா அப்பா 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 அப்படின்னு சொல்லி அவரை கேலி பண்ண ஆரம்பித்தான். இப்போ அந்த நோவாவினுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு தளர்வுற்று இருக்கும்? ஊரனுடைய உலகத்தினுடைய பேச்சுக்களை கேட்டு அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஆட்டம் கண்டிருக்கும்? அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சின்னு சொல்லி பிள்ளைங்க எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்களா? மருமகள்கள் மனைவி எல்லாம் நோவாவை பைத்தியக்காரன் என்று சொல்லியிருப்பாங்களோ? ஆனால் கடவுள் சொன்னதே நம்பின நோவா, கடவுள் சொன்னதை விசுவசித்த நோவா, எந்த வார்த்தைகளையும் தனக்குள் உட்புகாதபடி பார்த்து கொண்டு, தனக்குள் உட்புகுந்துவிட்ட கடவுளுடைய வார்த்தையினால் உலகத்தின் மாயைகளை எதிர்த்து கொண்டிருக்கிறார். இது முக்கியமான ஒரு ஆத்ம அனுபவம். உலகத்தினுடைய சக்திகளால் நாம் தாக்கப்படுவதற்கு முன்பாக நமக்குள் இருக்கிற கடவுளுடைய சக்தியினால் உலகத்தை நாம் தாக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளால் நாம் மாறிவிடாதபடி நம்மில் இருக்கிற தெய்வ சக்தியினால் வல்லமையினால் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு நோவா அவரின் வழியாக கடவுள் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை முன்வைத்த பிற்பாடும் கூட நோவாவின் குடும்பத்தை தவிர ஒரு மனிதனாயிலும் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் அவர்கள் பாட்டுக்கே இருந்தார். சொன்னபடி மழையும் வெள்ளமும் வந்தபொழுது கூட அது தொடர்ந்து வராது, நாங்கள் அழிக்கப்பட மாட்டோம் என்று அவர்கள் அந்த மழையின் காலத்தில் கூட அவர்கள் காதலிலும் கல்யாணத்திலும் விருந்திலும் நாட்டு நடுவதிலையும் அறுக்கிறதுலையும் கட்டுறதுலையும் இருந்தாங்க. இன்றைக்கு கூட அங்கங்கே மழை வெள்ளங்கள் இடிபாடுகள் அணைகள் உடைகின்றன, வீடுகள் மூழ்கி போகின்றன. அதன் பிற்பாடு வற்றி போன பிற்பாடு கடவுளுடைய மக்களுடைய விசுவாசமும் வற்றி போகிறது, பயமும் வெற்றி போகிறது. அவர்கள் மறுபடியும் சாதாரணமான வாழ்க்கை. கடவுளுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிற விஷயம் லோத்து. அந்த ஊரில் நடந்த பாவம் என்னவென்றால், ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் மிருகங்களோடும் உறவு வைத்துக் கொள்கிற பாவம். இறைவனுடைய தூதர்கள் வந்தபொழுது அவர்களோடு கூட உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்ட ஜனங்கள், கடவுளுடைய மகா பெரிய கோபம் அந்த ஊரில் வர இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறார். எதுக்காக செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னா, அந்த ஊரில் சோதோம் கோமாரில் லோத்து என்கிறவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், அப்ரஹாமனுடைய சகோதரர். இந்த லோத்து இருக்கிற வரைக்கும் அந்த ஊரை ஆண்டவரால் அழிக்க முடியல. ஏன்னா அப்ரஹாம் ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுகிறார், 50 பேர் இருந்தால் ஒரு நாட்டை அழிச்சிருவீங்களா, 40 பேர் நீதிமான்கள் இருந்தால் அழிச்சிருவீங்களா, 30 பேர், 10 பேர், 5 பேர் அப்படின்னு ஆண்டவர் குறைச்சிட்டே வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஒரு நீதிமான் இருந்தாலும் கூட அந்த நகரத்தை நான் அழிக்க மாட்டேன். இன்றைக்கு பெரிய பெரிய நகரங்களும் பெரிய பெரிய பட்டணங்களும் பாவத்தில் மூழ்கி இருந்தாலும் அந்த கிராமத்தையோ அந்த பட்டணத்தையோ அந்த நகரத்தையோ அந்த தேசத்தையோ ஆண்டவர் அழிக்காமல் இருப்பதற்கு காரணம் ஒரு நீதிமான் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கடவுள் கொடுத்த வார்த்தையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் திருப்பி எடுக்க மாட்டார். இன்றைக்கு நம்முடைய கிராமங்களும் நம்முடைய மக்களும் நம்முடைய பட்டணங்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அங்கு ஒரு நீதிமான். எப்பொழுது லோத்து அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து தன் மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அப்படி போனாரோ, வானத்திலிருந்து நெருப்பு அந்த நகரத்தை அழித்தது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு நோவாவாக இருப்பாய் என்றால், நீ ஒரு லோத்துவை போல இருப்பாய் என்றால் நீதிமானாய், உன் பொருட்டு உன் குடும்பம் மட்டுமல்ல, நீ வாழ்கிற கிராமம், நீ வாழ்கிற நகரம், நீ வாழ்கிற பட்டணம் காப்பாற்றப்படும். எவ்வளவு பெரிய செய்தி! எதிர்பாராத நேரத்தில் மணமகன் வருவார்,
நோவா சொல்லி 120 ஆண்டுகள் ஒருத்தர் கூட மாறலை. இன்றைக்கு எத்தனை குருக்கள் எத்தனை பேர் சுவிசேஷம் போதித்தாலும் மாறினார்களா என்றால், உண்மையான மனமாறுதல் வந்திருக்கிறதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. கடவுளை பற்றி நினைக்கிறவர்கள், கடவுளை துதிக்கிறவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களை அன்பு செய்ய முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, இருக்கிறபடி அவர்களை அன்பு செய்ய முடியவில்லை. பகையும் சண்டையும் சச்சரவுகளும் பிரிவினைகளும் அழுக்காரும் குடிவெறியும் காமம் கலியாட்டம் ஒவ்வொரு வீட்டிலும் நிறைந்திருக்கிறது. அதே வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை தூபம் போடுவோம், சனிக்கிழமை கோயிலுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை பூசையில் பேர் கொடுத்து 100 ரூபா கொடுத்து காணிக்க வச்சு பேர் பூசை வச்சுக்கோ. மாறிட்டீங்களா மாறிட்டோமா நமக்கு தெரியல. அப்போ ஆண்டவருடைய நாள் எப்படி இருக்கும்? திருடனை போல இருக்கும். அப்போ நோவா கூப்பிட்டப்பெல்லாம் அவங்க வரல, மழை வெள்ளம் வந்த பொழுது கடவுளே அந்த நோவாவினுடைய பெட்டகத்தினுடைய கதவை அடைத்தார். நோவாவும் மிருகங்கள் எல்லாம் கீழ்ப்படிந்தன, எல்லா மிருகங்களும் கீழ்ப்படிந்தன, மனிதன் மட்டும் கீழ்ப்படியவில்லை. நோவா அவனுடைய குடும்பத்தோடு படகு மேலே போக போக ஊரெல்லாம் நாசனமாயினது. அந்த நீதிமானான நோவாவை கொண்டிருந்த வரைக்கும் அந்த நகரம் காப்பாற்றப்பட்டது. எப்பொழுது அந்த படகு அந்த ஊரை விட்டு தண்ணில் மிதந்து போயினதோ அந்த நகரமே அழிக்கப்பட்டது. லோத்து நீதிமான் எப்பொழுது அங்கிருந்து போனாரோ அன்னைக்கே அந்த சோதம் குமரம் அழிந்து போனது. இயேசு கிறிஸ்து புவிக்கு வந்து அவர் எப்பொழுது பரலோகத்திற்கு போயிட்டாரோ இந்த உலகத்திற்கு இரக்கம் என்பது காண்பிக்கப்படுமா? இயேசு வந்து இறந்து போய் சிலுவையில் மரித்ததை கூட உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது 2வது வரையில் நம் மனசு மாறிவிடுவோமா? அவர் வருகிற பொழுது 5 நிமிஷத்தில் நான் அழுது என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி என்னை வாழ்க்கையை மாற்றிக்க முடியுமா? மரம் இப்படியே சாய்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதா? அப்படி தான் கீழே விழும். நான் இப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அப்படிதான் என் முடிவும் அமையும். நான் மரண தருவாயில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லது என் ஆன்மா இருளில் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது பிசாசவன் வந்து என் பக்கத்தில் நிற்பான். அப்போ இயேசு சொல்வார், இவன் எனக்குரியவன். பிசாசு சொல்லும், இல்லை இயேசுவே, இவன் எனக்குரியவன். நான் சொல்லுகிறபடி தான் அவன் வாழ்க்கையை நடத்தினான். அவன் சரீரத்தை நான் விரும்புகிறபடி தான் உபயோகப்படுத்தினான். அவன் கொலைக்காரன், அவன் பொய்யன், அவன் விபச்சாரி, தன் தாய் தந்தை அடித்தவன். என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி இந்த உடல் எனக்கு சொந்தம், இந்த ஆன்மா என்னுடையது என்று அவன் சொல்ல இயேசு மௌனமாய் விடுவார். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆண்டவர் வருகையின் பொழுது ஒருத்தர் எடுத்துக்குவாரான், ரெண்டு பேர் மாவாட்டும் போது ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் எடுத்துருவாங்க, ஒருத்தர் 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 சொல்லிட்டு இருக்கிறார். அந்த ஒருத்தர் நீயா நானா? ஒருத்தர் விடப்படுவார், அது நீயா இருக்கலாம் நானான்னு இருக்கலாம். அதனால் காலம் தாமதிக்காமல் மனசு மாறுவோம். ஒரு நீதிமானாக வாழ்ந்து நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் காப்பாற்றுவோம். இந்த உலகத்தை இரட்சத்தின் பாதையில் நடத்துவோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, வாழ்வழிக்கும் வல்லலே, என்னை நீதிமானாக மாற்று. என் கடினமான இருதயத்தை உடைத்து உம்மை விசுவாசிக்கவும் உம்மை பின்பற்றவும் வரம் தார். உம்மால் எடுத்துக்கொள்ளப்படுகிற நல்ல ஆன்மாவாக, நீர் வருகிற போது உம்மை எதிர்கொள்கிற நல்ல ஆன்மாவாக, அந்த ஒரு ஆன்மா நானாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை கைவிட்ட விடாதே, என் மரண நேரத்திலும் என்னை கைவிட்டு விடாதே. என் பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள். இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான்களாய் வாழ்வோம்.